கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள், வணக்கம். இரண்டாவது கொரிந்தியர் நம்ம வந்து தியான பகுதியாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது அதிகாரம் 14, 15, 16 வசனம் தான் நம்மளுடைய தியான பகுதியாக இருக்குது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற நிலைக்குள்ள நம்ம வரும்போது தான் வெற்றி என்கிறதுக்கே அர்த்தமுடையதா இருக்குது. வெற்றி வேற எங்கேயுமே வெற்றி என்கிறத நம்ம வந்து சுதந்திரிக்கவே முடியாது. கிறிஸ்துவுக்குள் என்கிற நிலைக்குள்ள வருகிறதன் மூலமாக தான் நமக்கு வெற்றி. என்னன்னா, மனிதனால செய்யக்கூடாததை செய்ய முடியாததை கிறிஸ்துவே நமக்காக செய்ததன் மூலமாக தான் அந்த வெற்றி. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் அந்த வெற்றி நமக்கு இருக்குது. நம்மளை வெற்றி அடைய செஞ்சிருக்கிற நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்திருந்தோம், பாவம், மரணம், சாபம் என்கிற காரியங்கள்ல இருந்து வெற்றி சிறந்து பாவம் மரணம் என்கிற காரியத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து விடுதலையாகும்படி அப்படி ஆனார்னு சொல்லி நம்மளை மரணம் என்கிற நிலையிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். எபிரேயர் 2:14-15 வசனத்தின்படி, நியாயப்பிரமாணம் என்னும் விதிகள் மூலமாக, சடங்குகள் மூலமாக, பரிகாரங்கள் மூலமாக, கிரியைகள் மூலமாக தெய்வத்தோட இணைந்து கொள்ள முடியும்னு சொல்லி மனிதன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதுலேயும் முடியவில்லை, மனிதனால அந்த நிலையை செய்ய முடியவில்லை. நமக்காக அவர் எல்லாவற்றை செய்து முடித்து, அவர் செய்து முடித்ததை விசுவாசிக்கிறது மூலமாக நியாயப்பிரமாணத்தை நிலை நிறுத்துகிறவர்களாகவும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருந்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றியை சுதந்தரித்துக் கொள்றோம். மூன்றாவது காரியமாக, இந்த உலகம், அதாவது தேவனுடைய ராஜ்யம், மனிதனுடைய ராஜ்யம் அல்லது உலக ராஜ்யம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இந்த உலகத்துல தான் நாமளும் சரீர உடல் கொண்ட மனிதனா இருக்கிறோம். எக்லேசியா அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது யாரு கிறிஸ்துவையும் கிறிஸ்து மூலமாக உண்டான சத்தியத்தையும் எவர் ஒருவர் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஆவியினாலேயே இந்த உலக சிந்தையிலிருந்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக சிந்தையிலிருந்து நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட சட்டதிட்டங்களுக்கான வாழ்வு தான் நம்ம வாழ்றது. இதுதான் இப்ப நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம். இந்த உலகம் நமக்கு ஒரு ஒரு ஒழுங்கை நியமிச்சு வச்சிருக்கு. அந்த ஒழுங்குக்குள்ளதான் நாங்கள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா இப்ப கட்டப்பட்டிருக்கிறோம். அந்த ஒழுங்கை விட்டு நம்மளால சத்தியத்துக்குள்ள வர முடியல. இப்ப தெய்வீகம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு ஒழுங்கு வச்சிருக்கு, ஒரு திட்டம் வச்சிருக்கு, ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கு. அந்த கட்டமைப்புக்குள்ள நம்மளால வர முடியல. அந்த வர்றத்துக்கு நமக்கு தேவை என்ன அப்படின்னா தெய்வீகத்தின் பலன், சத்தியம் நமக்கு தேவையா இருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா கலாத்தியர் 4 வசனத்துல பார்க்கிறோம், இப்பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இப்ப பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுகிற பொழுது மனிதனால் நாம் வாழ்வதற்குன்னு சொல்லி சில ஒழுங்குகள் வைக்கப்பட்டிருக்கு. என்ன ஒழுங்குகள் அப்படின்னா, ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும்னு, இப்படி வாழ்றது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதை என்ன சொல்ல வரேன்னா, தெய்வம் நமக்குன்னு ஒரு விதி வைத்தது. இப்ப ஆதாம படைக்கும் பொழுது தேவன் ஒரு நோக்கத்தோட படைத்தாரு. அந்த மனிதன் எப்படி வாழணும்னு அவருக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த திட்டத்துக்கு நாம் உட்பட்டு வாழ வேண்டியதுதான் இப்ப கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை அல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள். இந்த கட்டமைப்புக்குள்ள நம்ம வர்றதுக்கு இந்த உலகம் எங்களுக்கு இத்தனை வருஷங்களாக போதித்து கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது எல்லாமே நமக்குள்ள இருக்கு, புதைந்து போயிருக்கு. அது நம்மளை விடாது, அது நம்மளை தடுக்கும். அதுக்கு நமக்கு தான் நிறைய போராட்டங்கள் ஏற்படுகிறதா இருக்கிறது. இப்ப நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டோம், அது நம்ம எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். நியாயப்பிரமாணம் அதுவும் ஓகே. ஆனா இப்பிரபஞ்சத்திலிருந்து, இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒழுங்கிலிருந்து நாம் விலக்கப்பட்டிருக்கிறோங்கிறத நம்ம அறியாமல் இருக்கு. அப்படி அறிந்தால்தான்
எந்தெந்த காரியங்களெல்லாம் நான் இப்பிரபஞ்சத்துக்குரிய கட்டமைப்பு இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒழுங்குக்குள்ள அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நான் இல்லைன்னு நம்ம அறிந்து கொண்டால்தான் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வெற்றியை நம்ம சுதந்திரிக்க முடியும். இப்போ அப்போஸ்தலர்களும் சரி, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, என்ன ஒரு விஷயத்த சொல்ல வர்றார் அப்படின்னா, எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறோம். எப்படி அப்படின்னா, என்னுடைய வாழ்வு தான், நான் வாழ்ற வாழ்வு எப்படி, சத்தியத்தின் பிரகாரம் தேவன் எனக்கென்று விதித்து வைத்த அந்த தேவ திட்டத்தின்படியான வாழ்வு. அப்ப அந்த வாழ்வை நான் வாழும்போதுதான் ஒருத்தன் என்னை பார்த்து கேட்கிறான், என்னன்னா, நாங்களாம் இப்படித்தானே வாழ்றோம், உங்களால மட்டும் எப்படி வாழ முடியுது, உங்களால மட்டும் இதை எப்படி செய்ய முடியுது, உங்களால மட்டும் இது எப்படி முடியுது அப்படின்னு கேட்கும்போது அங்க நாங்க வித்தியாசப்படுறோம். எல்லா மனிதர்களும் வாழ்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறவர்களுக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கோ கிடையாது. அப்போ நாம் முற்றிலுமாக வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றோம். அப்படின்னா என்ன, இப்போ உலகத்துல இருக்கிறோம் சோறு தான் தின்றான், நாம மட்டும் வேற எதையாவது சாப்பிட போறோமா அப்படின்னு கூட சிலருக்கு இத கேட்கும் போது ஒரு கேள்வி வரும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வம் எனக்கென்று ஒரு வாழ்வு திட்டத்தை வச்சிருக்கு. அந்த வாழ்வு திட்டம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும். அப்படி அறிந்து கொண்டால்தான் அதை வாழ முடியும். அந்த வாழ்க்கை தான் என்ன செஞ்சிருக்கு, ஒரு கூட்டத்தாருக்கு அப்படி இருக்கிறதா, ஜீவனுக்குரிய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக அவங்க காணப்பட்டாங்க. இன்னொரு கூட்டத்துக்கு எப்படி இருக்குதா, அது மரணத்துக்கு ஏதுவான வாசனையை கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா. அப்போ இப்ப ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை வெளிப்படுத்துகிறதுங்கிற சொல்லப்படுகிறதுனால அவங்களுடைய வாழ்வு, அவர்கள் சத்தியத்தை அறிந்து தெய்வீகத்தை விசுவாசித்து தேவ சித்தத்தின்படியாக இந்த பூமியில வாழ்கிற வாழ்வு தான் அங்க ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக வெளிப்படுத்து. இதை இப்ப நம்ம எப்படி வாழ முடியும் இந்த வாழ்க்கையை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சுயபலத்திலேயோ நம்ம முயற்சி பண்ணியோ நம்ம விரும்பியோ இதை வாழ முடியாது. நீங்க 16வது வசனத்தை நம்ம பார்ப்போம்னு சொன்ன பாருங்க, 15ல இருந்தே படிக்கிறேன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளையும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்காந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடத்திக்கிறதற்கு எவன் தகுதியானவன், இதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எவன் தகுதியானவன், இந்த வாழ்க்கையை வாழணும், இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எவன் தகுதியானவன், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு, ஒரு காரியத்தை எங்களுக்காக செய்தாரு, அவர் செய்து முடித்ததுனால எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த வாழ்க்கைய நம்ம வாழணும். நம்ம வாழ்றத ஒரு கூட்டம் பார்க்கணும். யாரு அந்த கூட்டம், அது தேவனால முன்னறியப்பட்ட, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதான், அது ரட்சிப்புக்கும் ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை வெளிப்படுத்துகிறதுமான ஒரு வாழ்வா. இந்த வாழ்வுக்கு நம்மளை தகுதியாக்குறவன் யார் அப்படின்னா, என்னாலேயோ உங்களாலேயோ இந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது, இதை தகுதிப்படுத்துகிறவர் தேவனே. இப்போ இந்த வாழ்வு நமக்கு இப்படித்தான் இருக்குது, தேவனுடைய திட்டத்துல தேவனுடைய சித்தத்துல எனக்கான வாழ்வு இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நான் அறியணும். அறிந்த பிறகுதான் அதை விரும்ப முடியும். ஓ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம விரும்ப முடியும். அப்ப அறிவதற்கு தெய்வீகம் எப்படி நமக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்னு சொன்னா, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, பைபிள் 4 தரம் படிச்சா, இல்ல பைபிள் காலேஜ்ல போய் படிச்சா, இல்ல பைபிள் சார்ந்த விளக்க உரைகள் அல்லது பைபிள் சார்ந்த வியாக்கியான புத்தகங்கள் பிரசங்க புத்தகங்கள்லாம் நாங்க படிச்சுட்டோம்னு சொன்னா நாங்க சத்தியத்தை அறிந்துடலாம், அதன்படி வாழ்ந்துடலாம், நிறைய விஷயங்களை நாங்க தெரிந்து கொள்ளலாம்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு பகுதி தான்,
ஆனா தெய்வம் நமக்கு அதை வெளிப்படுத்தாவிட்டால் நாம் அறிந்து கொள்ள முடியாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 17:17-19 நம்ம பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான, அப்படி தெய்வீகத்தை அறிந்து கொள்வதற்காக என்ன செய்யணுமா, ஞானத்தையும் தெளிவையும் அருளுகிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. முதல்ல தெய்வீகத்தை குறித்து அறிகிற அறிவுக்குள்ள வரணும், அதுக்கப்புறமா சொல்றாரு, தாம் அவர் நம்மை அழைத்ததினால் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும். இந்த நம்பிக்கையை சார்ந்து வாழ்றதா நம்மளோட வாழ்வு. இந்த நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும். அதாவது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்ன, நம்ம அவரை விசுவாசிக்கிறதுனால நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ள இருக்கிற சுதந்திரம் என்ன, அதுக்குள்ள இருக்கிறதான தன்மை, அந்த மகிமை என்கிற தன்மை என்ன, ஐஸ்வர்யம் என்கிறது அவர் மூலமாக நமக்கு உண்டாகிறதா. அந்த தெய்வீக கேரக்டர், தெய்வீகத்தோட இணைந்து அந்த தெய்வீகத்தின் சித்தத்தை அறிந்து வாழக்கூடிய நிலைகள், தெய்வீகம் எனக்கன்று என்ன வைத்திருக்கிறார் என்று நம்ம உணர்ந்து கொள்ற நிலைதான் அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது. இது எல்லாமே அறிந்து கொள்றதுக்கு இந்த ஞானத்தின் ஆவியும் தெளிவின் ஆவியும் நமக்கு தேவையாம். இந்த ஞானத்தின் ஆவியும் தெளிவின் ஆவியையும் அவரே நமக்கு தந்தருள்றாரா. அடுத்ததா சொல்றாரு, தாம் அதாவது பிதா கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். மகத்துவம்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தாரு, அவரு மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு அப்படின்னு சொல்ல நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல ஒண்ணு நடந்திருக்கான், என்னன்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிடத்திலிருந்து பிதா அவர் எழுப்பினார். அதனாலதான் அவர் பாவம் மரணம் சாபம் எல்லாவற்றிலுமே நமக்கு விடுதலை கொடுத்து, அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னா நமக்கு இதெல்லாம் ஜெயமே கிடையாது. பாவத்துல ஜெயம் கிடையாது, மரணத்துல ஜெயம் கிடையாது, இதுலயுமே வெற்றி நமக்கு கிடையாது. அவர் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனாலதான் இதுல எல்லாம் நமக்கு வெற்றி. அப்படி அவர் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்ததுனால பலத்த சத்துவம் ஒண்ணு நடந்திருக்கான். அந்த என்ன, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன, அவர் உயிர்த்தெழுந்ததுனால உண்டாயிருக்கிற பாக்கியம் என்ன, அதை விசுவாசிகளாகிய நமக்கு அதை வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளுங்கிறவளுக்கு அவர் வைத்திருக்கிறாராம். அதன் மூலம் நமக்கு மகா மேன்மையும் மகத்துவமான காரியங்கள் இருக்குதான். அதுதான் இந்த தெய்வீகத்தோட இணைந்து தெய்வீக சாயலை அல்லது தெய்வீக சிந்தையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலேயே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி உள்ளதான வாழ்க்கை வாழ்றது. எதுவுமே நம்மளை அடிமைப்படுத்த முடியாது, எதுக்கு கீழே நாங்கள் அடிமைப்பட்டிருக்க கூடாதபடிக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழும்படியான நிலையை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இது எல்லாமே அறியணும், இதை அறிந்தால்தான் இப்படிப்பட்ட நிலையா எனக்கு வைக்கப்பட்டிருக்கேன்னு நம்ம விருப்பம் கொண்டு இதை வாழ்றதுக்கு நம்ம அடுத்த கட்டமா போவோம், அந்த மன விருப்பத்தோட போவோம். இப்ப அதுக்கு அவர் சொல்றாரு, பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு கொடுக்க வேண்டுமா. பிதா ஞானத்தினாவி தெளிவினாவி, அடுத்தது பிரகாசம் உள்ள மனக்கண். இதை தெய்வீகம் நமக்கு தருகிறதுனாலதான் சத்தியத்தையும் தெய்வீகத்தை உள்ளபடியாக அறிந்து கொள்ள முடியும். அறிந்து கொள்ளும் போதுதான் நான் யாருங்கிற உணர்வு எனக்கு வருது. நான் முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன்,
நான் இப்படி என்னால் இது முடியாது, யாரு தான் மரணத்துக்கு தப்ப முடியும், யாரு தான் நோக்கி தப்ப முடியும், யாரு தான் இதிலிருந்து விடுவிக்கப்பட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஆதாமினுடைய சிந்தை கொண்டவர்களாகிறது. ஆதாமுக்குள்ள எல்லா விதமான பலவீனங்களையும் தான் பெரிய 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 மலையா பார்த்து கொண்டிருந்தோம். இப்போ இரண்டாம் ஆதாமாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன நடந்திருக்குங்கிறதை அறிகிற அறிவுக்குள்ள நான் வரும்போதுதான் நான் யாருன்னே தெரியுது. நான் எப்படி மரண பயம் இல்லாமல் மரணத்தை வெற்றி கொள்ளும்படியான வாழ்வு, இந்த நியாயப்பிரமாணத்தை வெற்றி கொள்ளும்படியான வாழ்வு, இந்த உலகத்தில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற கட்டமைப்பு இதுலக்கெல்லாம் நான் அடிமைப்பட முடியா அடிமைப்படாமல் அதில் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும்னா சத்தியத்தை அறிந்தால்தான் முடியும். இதை அறிகிறதுக்கு அவர் தான் உதவி செய்கிறார், நம்மளை தகுதியாக்குறாரு. அறிகிற அறிவுக்குள்ளே வரும்பொழுது நம்ம தகுதிப்படுகிறோம். அடுத்தது விசுவாசம் அவர் தான் தர்றாரு. அப்போஸ்தலர் 3:16, ரோமர் 12:3, 2 பேதுரு 1:18 பார்க்கும்போது விசுவாசமானது அவராலேயே நமக்கு அருளப்படுகிறதாக இருக்கிறது. இந்த கிருபையினால் நமக்கு அருளப்படுகிறது விசுவாசம். விசுவாசம்ங்கிறது விசுவாசிங்க விசுவாசிங்கன்னா நமக்கு உடனே எல்லாம் அது முளைச்சிராது, புரியுங்களா? அது தெய்வீகத்தாலே நமக்கு அருளப்படுகிற கொடை, ஒரு அருள். அப்படி விசுவாசம் நமக்கு அவர் கொடுக்கறதுதான். அதனால நீங்க பாத்தீங்கன்னா கனி என்கிற ஏரியாவிலையும் விசுவாசம் இருக்கும், வரம் என்கிற ஏரியாவிலையும் விசுவாசம்ங்கிறது இருக்கும். அப்படியே அது தெய்வீகத்தாலே அருளப்படுகிறது. அப்ப எப்படி நம்ம எப்படி தகுதிப்படுகிறோம்னா, எவன் தகுதியாக்குறோம்னா, தெய்வீகம்தான் நம்மளை தகுதியாக்குது. அது அறிகிற அறிவுக்குள்ள வர்றதுக்கு அந்த ஞானம், அந்த பிரகாசம் உள்ள மனக்கண் தர்றாரு, விசுவாசத்தை தர்றாரு. அடுத்தது இப்ப அறிந்து கொண்டாச்சு, அடுத்தது விசுவாசம் தந்து விசுவாசிக்க வைக்கிறாரு. அடுத்து என்ன செய்யறாருனா, அதன்படி வாழ வைக்கிறதுக்கு அதுக்கான பலன் வேணும். இந்த பாவம், சாபம், நியாயப்பிரமாணம், இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற கட்டமைப்பு இது எல்லாமே நம்ம அறிந்திருக்கிற சத்தியத்துக்கும் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கும் நாம் உட்பட்டு செயல்படக்கூடாதபடிக்கு இது நம்மளை தடை பண்ணும். ஏன்னா அதை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு பலன் வேணும். அந்த பலன் நமக்கு யாரு தருகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீகம்தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்துல வந்தபோது அவர்கள் பலன் அடைந்தார்கள். பலன் அடைந்து சாட்சியாக அவங்க நின்னாங்கன்னு பாக்குறோம். சாட்சியா இருப்பீர்கள் அப்படிங்கிறதே பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்துல சொன்னது என்னன்னா, பிதாவினாலிய வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த உன்னதத்தின் பலன், இந்த உன்னதத்தின் பலனை நீங்கள் பெறும் வரைக்கும் எருசலேமை விட்டு போக வேணாம். அந்த உன்னதத்தின் பலனை நீங்க அடைந்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நீங்க கேட்ட சத்தியத்தின்படி உங்களால வாழ முடியும். இல்லாட்டி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அநேக காரியங்கள் சீஷர்களுக்கு புரியாது. இயேசு கிறிஸ்து ஒரு கோணத்துல பேசுவாரு, அவங்க வேறொரு கோணத்துல புரிந்து கொண்டிருப்பாங்க. எப்போ இந்த சரியான புரிதலுக்குள்ள அவங்க வர்றாங்க, எப்போ இயேசு கிறிஸ்து சொன்னபடி அவங்க எல்லாவற்றையும் செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அந்த உன்னதத்தின் பலன் அவர்களை ஆட்கொண்ட பொழுதுதான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் உன்னதத்தின் பலன் நமக்குள்ள இருந்து அந்த சத்தியத்தின்படி நம்மளை வாழ வைக்கிறது உன்னதத்தின் பலன் தான். அதுக்காக நமக்கு என்ன செய்றாரு, உதவி செய்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறாரு தெய்வீகம். அடுத்ததாக இப்போ அறிகிறதுக்கு உதவி செய்தாச்சு, விசுவாசிக்கிறதுக்கு உதவி செஞ்சிட்டாரு, வாழ்றதுக்கு உதவி செஞ்சிட்டாரு. சில நேரங்கள்ல நம்ம அறிந்தாச்சு, இந்த விசுவாசிச்சு கொண்டு தான் இருக்கிறோம், அதுக்கு சில நேரங்கள்ல நாங்க வாழ்றோம், ஆனாலும் சில நேரங்கள்ல முடியாம போவோம். அப்பப்ப எங்களுக்கு முடியாம போய் சில நேரத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிக்கிறோம் தான், ஆனாலும் சில நேரங்கள்ல நாங்க தடுமாறுறவங்களா இருப்போம். சிலருக்கு அப் அண்ட் டவுன் இதெல்லாமே நமக்கு ஏற்படும், ஏற்ற இறக்கம் எல்லாமே ஏற்படும். ஏன் இது ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மனுஷன் இடத்துல இருக்கிறதான மாம்ச சிந்தை நாம் இன்னும் பூரணப்படவில்லை. நம்முடைய இந்த
மனுஷனுக்கான தன்மை, மனுஷீகத்துக்குரிய தன்மையிலிருந்து வெளிப்படுவது தான் மாம்சத்துக்குரிய சிந்தை அப்படிங்கிறது. இப்போ நம்ம அந்த பூரணம் பரிபூரணம் அங்கிற நிலைக்குள்ள தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அல்லது கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கவர்களாக எங்கள் மனம் புதிதாகி ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நாங்கள் மாறுவது தான் எங்களுடைய இலக்காக இருந்து நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்ச சிந்தைய ஆவியின் சிந்தையானது ஆளுகை செய்யணும். என்ன இடத்துல ஆவியின் சிந்தை இருக்கும் பொழுது மாம்ச சிந்தை வந்து செயல்படாது. இப்ப எங்கேயாச்சும் வந்து எது அதிகமாக செயல்படுகிறதோ இன்னொன்று வந்து என்ன செய்யும், குறைந்து போகும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ இருள் எந்த இடத்துல அதிகமா இருக்கிறதோ அந்த இடத்த இருள் என்றும், அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம் குறைவா இருக்கும். அதே நேரத்துல எங்க இருள் குறைவா இருந்து வெளிச்சம் அதிகமா இருக்கிறதோ அது வெளிச்சம் அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரி எந்த இடத்துல எது அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துக்கிறதோ அதுதான் பிரதிபலிக்கும். அப்படி நம்முடைய மாம்ச சிந்தை வெளிப்படாதபடி, அது நம்மளிட அதை நம்மளை ஆண்டு கொள்ளாதபடி, அதிலானே நம்ம இயக்கப்படாதபடிக்கு ஆவியின் சிந்தையினால நம்ம இயக்கப்படணும். அதுக்கு 2 கொரிந்தியர் 10 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், 5 வசனத்துல பார்க்கிறோம், சொல்றாரு, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கும் தேவ பலன் உள்ளதாயிருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த சிந்தையையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். இது நமக்குள்ள செயல்படணும். இது செயல்படுவதற்கு அவர் தான் நமக்கு உதவி. எப்படின்னா எப்போதும் நம்ம அவரோட இணைந்து உறவாடுதல்ல நம்ம இருக்கும்போதுதான் அந்த ஆவிக்குரிய சிந்தை நம்முடைய ஆண்டு கொண்டிருக்கும். அப்போ இந்த மாம்ச சிந்தை எங்களுக்குள்ள எழும்புகிறதுனாலதான் அந்த மாம்ச சிந்தை எங்களுக்குள்ள என்னன்னா, நம்ம அறிந்திருக்கிற சத்தியத்துக்கும் நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்துக்கும் எதிரானது என்ன பாத்தீங்கன்னா இந்த மாம்ச சிந்தை தான். அல்லது நம்ம கிட்ட இருக்கிற அறிவு, அந்த அறிவு சொல்லும் இது நடக்குமா, இது சாத்தியமா, இது இப்படி நடக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா, இது எல்லாமே பேச்சுக்கு ஒன்னா ஓகே ஆனா வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது, இப்படிலாம் சொல்றது எல்லாமே நம்மளோட அறிவு தான். இந்த மாம்ச சிந்தை தான் இப்படிலாம் சொல்றது. இப்படிப்பட்ட மாம்ச சிந்தை இருக்கும் பொழுது நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தையும் என்ன செய்யுது, அது ஆளுகை செய்து நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள வெளிப்பட முடியாதபடிக்கு இந்த மாம்ச சிந்தை தான் செயல்படுது. அப்போ நாம் சத்தியத்தை அறியவும் விசுவாசிக்கவும் வாழவும் நமக்கு உதவி செய்கிறதே தெய்வீகம். எப்போதும் நம்ம தெய்வீகத்தை சார்ந்து அவருடைய ஆலோசனை அவருடைய வழிநடத்தல இருக்கும்போதுதான் இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நாம் ஜெயம் கொண்டவர்களாக நம்ம இருக்க முடியும். இததான் எபேசியர்களுது நிருபத்துல நம்ம 6 அதிகாரம் 10 வசனத்துல 11 வசனத்துல பாக்குறோம்னா, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்க. ஏன் பலப்படணும் அப்படின்னா, உங்களுக்கான போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லை, எங்கன்னா சிந்தையில நடக்கிற போராட்டம். அத சொல்லுகிறாரு, அந்தகார லோகாதிபதிகள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுடன் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு. என்னன்னா இந்த மாம்ச சிந்தை இப்பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த கட்டமைப்புகள் வந்து நமக்கு சொல்லுது, இது எப்படி செய், இது இப்படி வாழ முடியாது, இதை எப்படி செய்ய முடியாது, இப்படிலாம் நமக்கு என்ன செய்யுதுன்னா வந்து நம்மளுடைய சிந்தையில இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து விழும் பொழுது நம்மளால சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ முடியாது. அப்படி வாழ முடியாதனால நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளான வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம சுதந்திரிக்க முடியாது, ஜீவனுக்குரிய வாசனைய நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது. அப்போ நம்மளை எவன் தகுதி ஆக்குகிறவனா, தெய்வீகம்தான் நம்மளை தகுதிப்படுத்துது. தெய்வீகம்தான் அதுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்குனது மட்டுமில்லாம அதில நிலைத்திருக்கவும் அதை வாழ்வாக்கவும் நமக்கு உதவி செய்கிறதே தெய்வீகம்தான். அப்போ எல்லாமே தெய்வீகம்தான் செய்யுது அப்படின்னா, அப்ப நம்முடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு என்ன அப்படின்னு இருக்கலாமா, தெய்வீகம் எல்லாத்தையும் செய்யும்னு நம்ம இருந்துடலாமான்னு, அப்படி கிடையாது. இதுதான் தவறான புரிதல். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம்,
சுயசித்தம், மன விருப்பம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே வந்து என்னுடைய சுயத்தை சார்ந்திராமல், என் அறிவை சார்ந்திராமல் தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் உட்பட்டதாக இருக்கணும். இதுதான் தெய்வீகம் வகுத்து வைத்திருக்கிற விதி முறை. ஆதாம கத்தர் படைக்கும் பொழுது தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, தேவனுக்கு ஒரு சித்தம் இருந்தது, அதன்படி அவன் வாழலை. அதை மீறி தன்னுடைய சுய திட்டத்தின்படியும் சுய சித்தத்தின்படியும் வாழ்ந்ததுனால தான் அங்கே வீழ்ச்சி என்கிற நிலை வருது. அப்போ அந்த நிலையை நம்ம கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் என்ன தேவனுடைய திட்டம், என்ன தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிடணும். இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுயாதீனம் சுய சித்தம்ங்கிறத நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது 1 பேதுரு 2:16 நம்ம பார்க்குறோம், சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல். இந்த துர்க்குணத்துக்கு மூடல் அப்படிங்கிறது என்னுடைய சுய விருப்பம், என்னுடைய மாம்ச சிந்தையில வருகிறதான எண்ணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். நீங்க தேவனுக்கு அடிமைகளாக இருங்கன்னா அவர் சொன்ன அப்படியே கையை கட்டி நிக்கிற நிலையை இங்க சொல்ல கிடையாது. தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக என்னுடைய சுய சித்தம் இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது நாம் பிதாவினுடைய சித்தத்தின்படி இந்த பூமியில வாழ்றவங்களா இருப்போம். இயேசு கிறிஸ்து, என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன், என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனம் என்றாரு. அப்ப அதை அவர் விரும்பினாரு, அதன்படி வாழும்னு தன்னை ஒப்பு கொடுத்தாரு. தெய்வீகம் உதவி செய்யும் பொழுது அதை அப்படியே தன்னுடைய வாழ்வாக்கி அவர் வாழ்ந்ததை பார்க்கிறோம். இப்போ தெய்வீகத்தோட நம்ம இணைந்து அவருடைய வழிநடத்தல இருக்கும் போதுதான் என்னை அவர் அந்த நிலைக்குள்ள நடத்துறத நான் வந்து உணர முடியும். இப்ப சிலருக்கு வந்து இந்த சத்தியம் தெரியாததுனால, இது எப்படி இருக்குதுன்னு தெரியாததுனால அவங்களே விரும்புறது வாழணும், நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன், என்ன செய்யறேன்னு தெரியல. நம்ம வந்து சரண்டர் பண்ணிட்டு தேவ ஆலோசனைக்காக, தேவ ஆவியானுடைய வழிநடத்தலுக்காக அவர் நம்மளை டியூன் பண்ண நம்மளை வந்து விட்டு கொடுக்கணும். நம்ம வந்து உடனே 2 நாள் வெயிட் பண்ண ஒண்ணுமே எனக்கு வரல, உடனே நம்மளோட முடிவை மாத்தி கொள்ளக்கூடாது, காத்திருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா அநேக இடங்கள்ல இந்த காத்திருப்பை பத்தி தாவீது வந்து ரொம்ப சொல்லுவார், நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன், அவருடைய பதிலுக்காக காத்திருக்கிறது. அந்த மாதிரி நாங்க வந்து என்ன சொன்னா, எங்களை முழுவதுமாக சரண்டர் பண்ணி உங்க சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க அப்படின்னு நம்ம விட்டு கொடுக்கும் போதும், அவருடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும் போதுதான் அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வெற்றியுள்ள வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கையின் மூலமாக ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும், இதை இன்னொரு கூட்டம் பார்த்து வரணுமா நம்ம வாழ்ற வாழ்க்கையை பார்த்து. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ அப்போஸ்தலர்களுடைய வாழ்வை நம்ம யாருமே பார்த்ததில்லை, ஆனால் எழுத்துக்கள் வடிவாக இங்கே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க இப்படித்தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி எழுத்துல இருக்குது. இவங்க வந்தாங்க போனாங்க, அவியன்னம் நடத்தினாரு வந்தாரு, அவங்கள இப்படி செஞ்சாரு அப்படி நடத்தினாரெல்லாம் இருக்குது. இதுக்கு என்ன அத்தாட்சி, இதை நான் எப்படி நம்புறதுன்னா, அவர்களை நடத்தின அதே ஆவியானவர் எனக்குள்ளேயும் இருக்கிறாரு, அந்த கான்ஃபிடென்ட் அவர் எனக்கு தர்றாரு. அப்போ அந்த ஆவியானவரோட நம்ம எப்போதுமே உறவில் இருக்கும் பொழுதுதான் நம்ம அந்த வாழ்க்கையை வாழ முடியும். சொல்றாரு, எவன் எங்களை தகுதிப்படுத்துறோம்னா அவரே நம்மளை தகுதிப்படுத்துறாரு. நாம இந்த நிலைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நிலைக்குள்ள வர முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியை நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியாது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வெற்றியை சுதந்திரிக்க முடியாது, ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம வாழ முடியாது, ஜீவனை வெளிப்படுத்தும்படியான வாசனையை கூட நம்முடைய மனித பலத்தால், மனித அறிவால், மனித முயற்சியினால் செயல்படுத்தவே முடியாது. அதனாலதான் உடுக்குறந்திய 2 நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரியவைகளை அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தணும். ஆவியானவராலதான் ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியும், அந்த தெய்வீக நமக்கு வெளிப்படுத்தினதான் முடியும். நம்ம லூக்கா 10:22 நம்ம பார்க்கிறோம், ஞானிகளுக்கும்
கல்விமான்களுக்கு மறைத்து பாலகனுக்கு வெளிப்படுத்துகிறாராம். அந்த பாலகன் என்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை சார்ந்து அந்த ஏக்கத்தோட நான் இதை சுதந்திரிக்கணும், இதுதான் எனக்கான வாழ்வு, நான் இப்படித்தான் வாழணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அந்த தெய்வீகத்தை சார்ந்து வாழுகிறவர்கள் தான் அந்த பாலகர்கள். அவர்களுக்கு வெளிப்படுத்தின அது அவருடைய திருவுலவத்துக்கு பிரியமா இருக்குதான். அப்போ நம்ம இந்த கிறிஸ்துவுக்குள்ளான நிலையை குறித்தும் அந்த வாழ்வை குறித்தும் நம்ம சில நேரங்களை விரும்புகிறோம், ஆனால் அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு நம்முடைய பலத்தில் முடியலைன்னே, இதெல்லாம் சும்மா பிரசங்கத்துக்கு தான் சரி, ஆனால் நிஜ வாழ்க்கையில் இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு நம்ம போயிடுறோம். அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம வந்து தெய்வீகம் நமக்கு கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தான் செய்யாததை ஒன்று தன்னால் முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்கன்னு சீஷர்களுக்கு சொல்லலை. அவர் தான் முதல்ல ரோல் மாடலாக இருந்தார். அப்படி தெய்வீகம் அப்படி நம்மளால் முடியாத ஒரு விஷயத்தை எப்படி நமக்கு தரும் அப்படின்னா, நம்ம அறிய வேண்டியதுலையும் நம்ம அப்பியாசப்படுத்துறதுலையும் நம்மளுடைய மனுஷ பலத்தை சார்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பயிற்சியும் முயற்சிங்கிறது எல்லாமே எதன் அடிப்படையில் இருக்குன்னா, அந்த தெய்வீகத்தை சார்ந்து இணைந்து வந்தாதான் அதுல வெற்றிய காண முடியும். ஒரு வேளை சத்தியங்களை நான் பேசும்போதெல்லாம் நீங்க சில நேரம் வியப்பா கேட்குறீங்க, எப்படிலாம் இருக்குதா, இப்படிலாம் சொல்லியிருக்காங்களா, இப்படித்தான் இதுக்கான பொருளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு உறுதிப்படுத்துறது தேவனுடைய ஆவியானவர். இப்படித்தான் நம்ம வாழணுங்கிறத இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை செயல்படுத்துவதற்கு நீங்கள் யாரை சார்ந்து கொள்ளணும்னா, தெய்வீகத்தை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். தெய்வீகத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு முன்மாதிரியாக, நமக்கு அடிச்சுவடுகளாக, சிலர் நமக்கு முன்னாடி இப்படிப்பட்டவங்களாம் வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய காரியங்களை நமக்கு காண்பிப்பார். காண்பித்து நாம் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ நம்மை தகுதிப்படுத்துகிறவராக அந்த தெய்வீகமே செயல்படுகிறது.